சின்ன வயசுல நம்ம யாரெல்லாம் தைரியசாலின்னு சொல்லுவோம் தெரியுமா? குறிப்பா விக்ரமாதித்யன் கதையெல்லாம் படிக்கும்போது வேதாளத்தை தோல் மேல போட்டுக்கிட்டு நடந்து போறா இருப்பார் அந்த விக்ரமாதித்யன் எவ்வளவு தைரியசாலி அப்படின்னு பார்த்து எல்லாருமே நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோம். படங்கள்லாம் இந்த வில்லனை அடித்து துவைக்கிற ஹீரோவை பார்த்தப்பா என்ன தைரியமாக சண்டை போடுறாரு பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கோம். கதைகள்லாம் நம்ம பாட்டி தாத்தா சொல்லி கேட்டிருக்கோம், அம்மா அப்பா சொல்லி கதைகள் கேட்கும்போது காட்டில் போய் விலங்குகளோட சண்டை போடுறது இல்லை வேட்டைக்காரனெல்லாம் நாம் ரொம்ப தைரியசாலியாகவே பார்த்துருக்குறோம். அப்பா இவங்களுக்கெல்லாம் அதீத தைரியம் போல இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் சர்க்கஸுக்கெல்லாம் போவோம் தெரியுமா? அப்போது இவ்வளோ உயரத்துலேருந்தெல்லாம் குதிக்கிறாங்களே, இவ்வளோ உயரத்துலேருந்தெல்லாம் சர்க்கஸ் வித்தை காமிக்கிறாங்களே, இவங்க எவ்வளோ பெரிய தைரியசாலிகள் அப்படின்னு நம்ம வாயை பிளந்து அண்ணாந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போது நமக்கு வளர வளர நமக்கு இந்த ஒரு விவரம் தெரிய தெரிய குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிஜமான தைரியசாலிகள் யார் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் நான் நடுத்தர வர்க்கம் தான்ப்பா அப்படின்னு குரலை ஒசத்தி நெஞ்சை நிமித்தி யாரால் இருக்கிற நிலைமையை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ சொல்ல முடிகிறதோ அவங்க தான் உண்மையிலேயே தைரியசாலி. நாம் பாருங்களேன், ஆமாங்க நான் நடுத்தரம் தான், எங்கள் வீடு பயங்கரமாக ரொம்ப பெரிய வீடு கிடையாது, தாத்தா காலத்து வீடு தான், அங்கங்கே கொஞ்சம் காரை பிடிச்ச செவரு கொஞ்சம் சுண்ணாமெல்லாம் போன செவரு தான் எங்கள் வீட்டில். நடுத்தர குடும்பம்னா எங்கள் வீட்டில் வருமானம் கம்மி தான், எங்கள் வீட்டில் யாரும் பெருசாக வெளிநாடெல்லாம் போனது கிடையாதுங்க, எங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது, ஒரு வெளியிடத்துக்கு போகணுன்னா எங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் அப்படி தேய்ச்சி போட்டுக்கிட்டு தான் வரும், பயங்கரமாக பிராண்டடான சட்டை ட்ரெஸ் எல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க அப்படின்னு தைரியமாக நம்மளால் சொல்ல முடியுதா? இன்னும் கிடைக்கிறாங்க மஞ்சள் பையெல்லாம் தூக்கிட்டு போவோமே அப்படின்னு கூட சில பேர் சொல்ல கூச்சப்படுவோம். கொஞ்சம் தேஞ்சு போன செருப்பு, கொஞ்சம் பிஞ்சு போன செருப்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளது ஒரு கும்பலில் அந்த செருப்பை கட்டி போடக்கூட நமக்கு கூச்சமாக இருக்கும், ஐயோ நம்மக்கிட்ட இதுதானே இருக்குது, இது எப்படி இந்த அளவுக்கு கூனி குறுகாமல் நம்மளுடைய நிலைமையை நிதர்சனமாக வெளியில் யாரால் சொல்ல முடிகிறதோ அது அவங்க தான் தைரியசாலிகள். ஏன் அப்படின்னா நாம் எல்லாருமே ஒரு பிம்பத்தில் இருக்கோம், ஒரு மாயையில் இருக்கோம். என்ன அப்படின்னா யாரோ நம்மளுடைய ஒரு சமுதாய ஒரு ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய அந்த நிலைமையை யாரோ எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க, கணிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்மளை யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு மாயையில் இருக்கும். திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ஐயோ இந்த வீட்டில் எதுவும் உட்கார நல்ல சேர் கூட இல்லையே, சோஃபா கூட இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு கூணி குறுவோம். நம்ம வீட்டில் இருக்கிறது இதுதான், இதை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன, ஏன்னா என் அப்பாவின் வருமானம் இது தான் அப்படின்னு சில பேருக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னுடைய அப்பா வந்து இந்த வேலை பார்க்குறாரு, என்னுடைய அம்மா இந்த வேலை பார்க்குறாருன்னு சொல்வதற்கு கொஞ்சம் நம்ம கூச்சப்படுவோம். அந்த வேலைக்கு போய் தான் நம்ம படிக்க வச்சுருக்காங்க, அந்த வேலைக்கு போய் தான் நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. அப்போ நம்மளுடைய நிலைமையை நடுத்தர குடும்பம் அல்லது எங்களுடைய நிலைமை இது தான் அப்படின்னு நிதர்சனமாக யாரால் எடுத்து சொல்ல முடிகிறதோ அவர்கள்தான் மிக மிக தைரியசாலிகள். காலப்போக்கில் நம்ம யாருக்காகவோ யாரையோ ப்ளீஸ் பண்ணணும், ஐயோ அவங்க முன்னாடி நம்ம எப்படி இல்லைன்னு காமிச்சிக்கிறது, ஐயோ இவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக யாரையோ நாம் வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில வேலைகளை செய்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா நேரமும் அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. அப்போ இது என்ன ஆகும்னா மன சோர்வை கொடுக்கும், ஒரு மாதிரி வி ஃபீல் லோ அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஐயோ இவங்க முன்னாடி நான் எப்படி என்னை காமிச்சிக்கிறது. இல்லை, எந்த சூழலாக இருந்தாலும் நாம் செய்கிற வேலை சரி, நம்மளுடைய அம்மா அப்பா இந்த வேலை பார்த்து தான் நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்கன்னு வெளி உலகத்திற்கு சொல்ல நாம் முதல்ல பெருமைப்படணும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரை இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டப்போ, எங்கள் அப்பா வந்து கிளாஸ் 4 பணியாளராக இருக்கிறார் இந்த ரயில்வேல அப்படின்னு அந்த பொண்ணு மிக பெருமையாக எடுத்து சொல்கிறார். அப்பாவின் வேலை, அம்மாவின் வேலை, குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலை, நம்ம வீட்டு நிலைமை இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய இடங்கள் வரும்பொழுது கொஞ்சம் கூனி குறுகாமல் இருக்கிறத தைரியமாக யாரால் சொல்ல முடிகிறதோ அவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் மட்டும் கிடையாது எல்லா காலகட்டத்திலுமே தைரியசாலிகள் தான். அப்புறம் என்ன, நான் கொஞ்சம் நடுத்தரம் தாங்க, எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படின்னு இனிமேல் குரலை இறக்கி சொல்லாதீங்க, மிடில் கிளாஸுங்க நாங்கள், தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியான பாதை, பொருளாதார சூழல்ங்கிறது ஒரு ஒரு குடும்பத்திற்கும் வேறுபடும் அல்லது ஒரே குடும்பத்திற்கே நேரத்திற்கு நேரம் மாறுபடும் அல்லது வேறுபடும், அதனால் சூழல் எப்படி இருந்தாலும் இதுதான் எங்கள் வீட்டு சூழல் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா பார்க்கின்ற வேலை, இது குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறவங்களோ தைரியமாக சொல்லுங்கள், கூட படிக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையோடு உங்களை எப்போதுமே சேர்த்து பார்க்கவே வேண்டாம். ஏன்னா அவங்க வீட்டில் இல்லாத ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம வீட்டில் கொட்டி கிடக்கும், அது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் நாம் எல்லாம் நடுத்தர வர்க்கம் தான் அப்படின்னு தைரியமாக இன்று முதல் யார் சொல்ல பழகுகிறார்களோ அவர்கள் தான் நிதர்சனமான தைரியசாலிகள். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.